நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா அனுப்பிய ஒரு முக்கியமான ஆயுதம், இதனால அலற ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய இந்த ஏவுகணை வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு இன்னொரு நாடு வந்து அடம் பிடிச்சிருக்காங்க. இதை பத்திய சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல ட்ரம்ப் எடுத்த இந்த முடிவுனால சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது, இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஏவுகணை வந்து சீறி பாஞ்சிருக்கு, இஸ்ரேல் மேல கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு. அதே போல இஸ்ரேலும் வந்து திருப்பி அடிச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு இருக்கார் இல்லையா, இவர் வந்து வாயை விட்டதுனாலதான் இப்படி ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தி எல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல வீடியோவை புதுசா பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள், தவறாம கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியா வந்து தன்னுடைய முதல் ஆகாஷ் ஆயுத அமைப்பு பேட்டரியை வந்து அர்மீனியாவுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அஜர்பைஜான் கூட தற்போதைய பதட்டங்களுக்கு மத்தியில் அந்த நாட்டுடைய அதாவது அர்மீனியாவுடைய பாதுகாப்பு திறனை வந்து இது வந்து மேம்படுத்தும் அப்படின்னே சொல்லப்படுது. ஏற்கனவே அர்மீனியாவுக்கும் அஜர்பைஜானுக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு இருந்துட்டு வருது. இதில் இந்தியா யார் பக்கம் நிற்பாங்க அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே போல இந்தியா கிட்ட வந்து இரண்டு நாடுகளுமே உதவி கேட்டாங்க. ஆனால் இந்தியா வந்து இப்போது வரைக்கும் அர்மீனியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க. தன்னுடைய பாதுகாப்பு ஏற்றுமதி திறனை காட்டும் வகையில் இந்தியா வந்து நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் ஆயுத அமைப்பு பேட்டரியை வந்து அர்மீனியாவுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த பேட்டரியை வந்து நம்முடைய டிஆர்டிஓவும் பெல் இருக்காங்களே, அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இவங்க இரண்டு பேரும் இணைஞ்சு தான் இந்த பேட்டரி வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆகாஷ் ஆயுத அமைப்புடைய ஒவ்வொரு பேட்டரியும் ஒரு ராஜேந்திர 3D ரேடார் மற்றும் 3 லாஞ்சர்கள், 4 ஏவுகணைகள் வந்து கொண்டிருக்கு. இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. ஆகாஷ் அப்படிங்கிறது போர் விமானங்கள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் வான்லேருந்து தரையிறங்கும் ஏவுகணைகள் உட்பட பல்வேறு வான்வெளி அச்சுறுத்தல்களுக்கு எதிரான பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்படும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய பாதுகாப்பு அமைச்சகத்துடைய பாதுகாப்பு உற்பத்தி செயலாளர் சஞ்சீவ் குமார் அவர்கள் முதலாவது ஆகாஷ் ஆயுத அமைப்பு பேட்டரியை அர்மீனியாவுக்கு அனுப்பும் வாகனத்தை வந்து கொடியசைச்சு துவக்கி வச்சிருக்கிறாரு. இந்த நிகழ்வு வந்து பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தியில இந்தியாவின் வளர்ந்து வரும் திறன்களை பிரதிபலிக்குது அப்படின்னு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது வந்து 2022 6000 கோடி மதிப்பில் 15 ஆகாஷ் ஏவுகணை அமைப்புகளை வாங்க இந்தியா கூட அர்மீனியா வந்து ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க. இந்தியா கிட்ட இந்த ஏவுகணை அமைப்புகளை வாங்கும் முதல் நாடு அர்மீனியா. கண்காணிப்பு ரேடார்கள், ஏவுகணை வழிகாட்டுதல் ரேடார்கள் மற்றும் C-41 அமைப்புகள் உள்ளிட்ட முக்கிய உபகரணங்களை பெல் வந்து வழங்கியிருக்காங்க. அர்மீனியாவை தவிர வியட்நாம், ஈஜிப்த், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளும் இந்தியாவுடைய ஆகாஷ் ஆயுத அமைப்பை வாங்குவது தொடர்பாக விருப்பம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்திய விமானப்படை மற்றும் இந்திய ராணுவம் வந்து ஏற்கனவே ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அர்மீனியாவுக்கு ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை வழங்குவதில் ரஷ்யா வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது 2011 2020 வரைக்கும் அர்மீனியாவுடைய ஆயுத இறக்குமதியில 94% ரஷ்யாவை சேர்ந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்மீனியா அஜர்பைஜான் மோதலுக்கு மத்தியில் அர்மீனியா தன்னுடைய பாதுகாப்பு திறனை கணிசமாக மேம்படுத்த முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க. உக்ரைனுக்கு எதிராக நடந்து வரும் போர் காரணமாக மாஸ்கோ கூட அதிகரிச்சுட்டு வரும் பதட்டங்கள் காரணமாக அர்மீனியா வந்து மாற்று ஆயுத சப்ளையர்களை நாடியிருக்கு. அதாவது ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே வந்து மோதல் நடந்துட்டு வருது. இந்த சமயத்தில் நமக்கு நாம் கேட்ட ஆயுதம் வந்து நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுனால நாம் வந்து அதற்கான மாற்று வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு தான் அர்மீனியா பார்த்தீங்கன்னா உடனடியாக இந்தியா பக்கம் திரும்பி இந்தியா கிட்ட நிறைய ஆயுதங்களையும் அதுக்கு தேவையான பேட்டரி இது எல்லாமே உபகரணங்களையும் வாங்கி குவிச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. எப்போ வேணாலும் அர்மீனியா அஜர்பைஜான் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி அர்மீனியா மட்டுமல்ல இன்னொரு நாடும் வந்து இந்தியாவுடைய ஏவுகணையை வாங்குறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ். இந்தியாவுடைய பினாக்கா ஏவுகணை சர்வதேச அளவில் இப்போ பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஏவுகணைகளை வாங்க இந்தியா கூட அர்மீனியா ஏற்கனவே ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. இதே போல பல்வேறு நாடுகள் வந்து பினாக்கா ஏவுகணைகளை வாங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வரிசையில் தான் பிரான்ஸ் இணைஞ்சிருக்காங்க. இது குறித்து பிரான்ஸ் இராணுவத்துடைய மூத்த தளபதி ஸ்டீஃபன் ரிச்சோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுடைய பினாக்கா ஏவுகணை மற்றும் அதன் ஏவுகணை தளம் மிகவும் சிறப்பாக இருக்கு. இந்த வகை ஏவுகணைகளை பிரான்ஸ் இராணுவத்தில் சேர்க்க நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. பினாக்கா ஏவுகணையுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏவுகணை மூலமாக 75 கிலோமீட்டர் தொலைவு வரையிலான இலக்குகளை வந்து துல்லியமாக தாக்கியளிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பினாக்கா ஏவுகணை வந்து தளத்திலிருந்து 44 வினாடிகளில் 72 ஏவுகணைகளை வந்து ஏவ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரியான ஏவுகணையெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கொண்டு உலக நாடுகள் வந்து பினாக்கா ஏவுகணையை வாங்குறதுக்கு முன் வந்திருக்காங்க. அந்த வரிசையில தான் இப்ப பிரான்ஸ் இருக்கு. ஏற்கனவே அர்மீனியாவுக்கு நாம வந்து உதவி செஞ்சுட்டு வர்றோம், இந்த வரிசையில தான் பிரான்ஸ் இணைஞ்சிருக்காங்க.
இது இந்தியாவுடைய பலத்தை வந்து மேலும் மேலும் காமிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இந்தியாவுக்கு இன்னொரு ஒரு குட் நியூஸ் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுத்திருக்கிறாரு. அதாவது தன்னுடைய அரசில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை வந்து தேர்வு செஞ்சிருக்கிறாரு. இவரை தேர்வு செஞ்ச உடனேயே சீனா இப்போ வந்து அலர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக முன்னாள் அமெரிக்க ராணுவ தேசிய காவல் படையை சேர்ந்த மைக்கேல் வாட்ஸ் அப்படிங்கிறவர் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பொதுவாகவே சீனாவுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறவர். அதே போல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருபவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்றுள்ள ட்ரம்ப் தன்னுடைய அரசுல யாரெல்லாம் இடம்பெறணும் அப்படிங்கிறத தேர்வு செஞ்சுட்டு வர்றாரு. அதன்படி தான் அவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மைக் வாட்ஸ் அவர்களை தேர்வு செஞ்சிருக்கிறாரு. இந்த வாட்ஸ் அவர்கள் வந்து தீவிர ட்ரம்ப் அவர்களுடைய ஆதரவாளர். கடந்த ஜூலை மாதம் நடந்த குடியரசுக் கட்சி மாநாட்டில் பேசிய வாட்ஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, ட்ரம்ப் ஆட்சியில் நாங்கள் ISIS அமைப்பை வீழ்த்தினோம், ஈரானை வந்து முறியடித்தோம், இஸ்ரேலுடன் உள்ளிட்ட அனைத்து நட்பு நாடுகளுடன் நின்றோம், ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது நம்முடைய நாட்டில் உளவு பலூன்கள் எதுவும் பறக்கலை, ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவையும் தடுத்தாரு, வடகொரியாவையும் தடுத்தார் அப்படின்னு பேசியிருந்தாரு. மேலும் அப்போதே, அதாவது அதிபராக ஜோ பைடன் அவர்கள் இருக்கும் போதே, பைடன் அவர்கள் வந்து எதிர்த்து கடுமையாக பேசியிருந்தாரு. இந்த வாட்ஸ் வந்து அமெரிக்க நாடாளுமன்றத்திலேயே சீனா குறித்து பலமுறை கடுமையான விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்கிறாரு. சீனா மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும், சீனாவை சமாளிக்கிறதுக்கு அது ஒன்று மட்டும்தான் வழி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. மேலும் அவர் வந்து இந்தியாவுடைய காக்கஸின் இணை தலைவராகவும் இருக்கிறாரு. அமெரிக்க இந்திய உறவு குறித்து தொடர்ந்து பேசிட்டு வரும் வாட்ஸ் இந்தியாவுடன் முறையான பாதுகாப்பு கூட்டணி கூட தேவை அப்படின்னும் அழைப்பு விடுத்திருக்கிறாரு. மேலும் சீனானால இந்தியாவுக்கு ஏற்படுத்தும் அச்சுறுத்தல் குறித்தும் அவர் பேசியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம சீனாவும் பாகிஸ்தானும் இணைஞ்சு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கு அப்படின்னும் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார ஒருங்கிணைப்புகள் தேவை அப்படிங்கிறதையும் அவர் அடிக்கடி சுட்டி காமிச்சிருக்கிறாரு. மேலும் கடந்த ஆண்டு பார்த்தோம்னா, சுதந்திர தினத்துக்கு அமெரிக்க நாடாளுமன்ற குழு வந்து இந்தியா வந்திருந்தாங்க. அந்த குழுவுக்கு தலைமை தாங்கினவரும் இந்த வாட்ஸ் தான். மேலும் இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு தேர்வான முதல் கிரீன் ஃபிரட் பிரிவு வீரரும் இவர் தான். அமெரிக்க ராணுவத்துடைய ஸ்பெஷல் போர்ஸ்களில் ஒன்று தான் இந்த கிரீன் பெரட்ஸ். வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகளை கொரில்லா போர் முறையில் காலி செய்வதில் இவங்க கில்லாடிகள். எந்த மாதிரியான சூழல்லையும் செயல்படும் வகையில் இந்த கிரீன் பெரட் குழுக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு இருக்கும். நகரம் முதல் காடு வரைக்கும் எங்கே வேணுமானாலும் இவங்களால பணியாற்ற முடியும். இந்த நிலையில தான் சீனாவுடைய தலையில இடியை இறக்கும் விதமாக இவரை வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக ட்ரம்ப் அவர்கள் வந்து களமிறக்கி இருக்கிறாரு. இதுல இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சீனாவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய அடியை கொடுப்பாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதே போல சீரி பாஞ்சிருக்கு ஏவுகணை இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் வாய் விட்டதுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது லெபனான்ல ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தும் பேஜர் வாக்கி டாக்கிகள் வந்து வெடிச்சு சிதறிச்சு. இந்த தாக்குதலுக்கு அனுமதி கொடுத்ததாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் முதல் முறையாக ஒப்புக்கொண்டாரு. நெத்தன்யாகு அவர்களுடைய இந்த பேச்சை தொடர்ந்து வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் வந்து 165 ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது இரண்டு நாடுகளுக்கு இடையே இப்ப பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தினாலும் இஸ்ரேல் சும்மா பார்த்துட்டு இருக்குமா, இஸ்ரேலும் திருப்பி அடிச்சிருக்காங்க. அதை வந்து அடுத்து பார்ப்போம். இந்த பேஜர் தாக்குதலுக்கு பின்னணியில இஸ்ரேல் நாட்டுடைய மொசாத் அப்படிங்கிற உளவு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு தான் தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஹிஸ்புல்லா வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பழி வாங்காமல் விடமாட்டோம் அப்படின்னு ஹிஸ்புல்லா சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டு பற்றி இஸ்ரேல் வந்து எந்த தகவலையும் இது நாள் வரைக்கும் சொல்லாம மௌனம் தான் காத்துட்டு வந்தாங்க. இதற்கிடையில தான் நேற்று முன்தினம் பார்த்தோம்னா, இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒரு முக்கிய விஷயத்தை வந்து சொன்னாரு. அதாவது லெபனான்ல செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தும் பேஜர் மீது தாக்குதல் நடத்த அனுமதி வழங்கியதாக சொன்னாரு. முதல் முறையாக ஹிஸ்புல்லாக்களுடைய பேஜர் தாக்குதலை நடத்தியது நாங்க தான் அப்படின்னு இஸ்ரேல் வந்து ஒப்புக்கொண்டது. நெத்தன்யாகு அவர்களுடைய இந்த ஒப்புதல் பேச்சை தொடர்ந்துதான் ஹிஸ்புல்லாக்கள் வந்து கடும் கோபம் அடைஞ்சாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் அடுத்த நாளை இஸ்ரேல் மீது 165 ஏவுகணைகளை ஏவி ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல இஸ்ரேல் ராணுவம் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதல்ல 2 வினாடியில கட்டடம் ஒன்று தரைமட்டமாயிருக்கு. இதுல தற்போது வரைக்கும் 20 பேர் வந்து கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்திட்டு வந்தாங்க. இதுக்கு இஸ்ரேல் ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துட்டு வருது. இந்த நிலையில தான் இஸ்ரேல் ராணுவம் லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல திடீர் தாக்குதல் நடத்துச்சு. அப்போது அங்கே இருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகள் மீது குண்டுகளை வீசியிருக்காங்க. இதுல பல அடுக்கு கட்டிடம் 2 நொடியில தரைமட்டமாயிருக்கு. இதனால அந்த பகுதியை புகை மண்டலமாக காட்சியளிக்குது. இஸ்ரேல் ராணுவம் குண்டுகளை வீசுவது கட்டிடம் இடிந்து விழுந்தது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வைரல் ஆயிட்டு வருது. இந்த தாக்குதலில் இதுவரைக்கும் 20 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் பலர் வந்து இதுல சிக்கியிருப்பதாகவும், அவங்க ஏராளமானவர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிறதுனால பலி எண்ணிக்கை வந்து கணிசமாக உயரும் அப்படின்னே சொல்லப்படுது. அதே போல இஸ்ரேல் அழிக்கிறதுக்கு சீனா வந்து திட்டமிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. அதாவது ஈரான் ராணுவத்தில் பார்த்தீங்கன்னா சீனாவுடைய சைலன்ட் ஹண்டர் லேசர் ஆயுதம் வந்து இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு.
ஏற்கனவே ஈரானுக்கு சீனா வந்து ரகசியமாக உதவி செஞ்சுட்டு வர்றதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருக்கு. இதற்கிடையில தான் ஈரான் இராணுவத்தில் சீனாவுடைய லேசர் சக்தி ஆயுதம் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சைலண்ட் ஹண்டர் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த ஆயுதம் சீனாவுடைய சிறந்த தற்காப்பு மற்றும் தடுப்பு ஆயுதங்களில் ஒன்றாக பார்க்கப்படுது. இந்த ஆயுதத்திலிருந்து 30 முதல் 100 கிலோவாட் லேசர் சக்தி வெளிப்படும். சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இருக்கும் ட்ரோன் உள்ளிட்ட பறக்கும் ஆயுதங்களை செயலிழக்க செய்யும் திறன் கொண்டது. இந்த ஆயுதம் இருக்கும் வரைக்கும் எதிரியுடைய எந்த ஒரு வான்வெளி தாக்குதலும் தடுக்கப்படும் அப்படிங்கிற தகவல் தெரிவிக்குது. அதனால ஈரான் வந்து மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராக இருப்பது தெரிய வந்திருக்கு. ஈரானுடைய இந்த நடவடிக்கையினால உலக நாடுகள் அச்சமடைஞ்சிருக்காங்க. இந்த போரை நிறுத்துறதுக்கு அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க. இருந்தாலும் மாறி மாறி தாக்குதல் நடத்துறது இப்போ உலக நாடுகளுடைய அமைதியை வந்து கெடுத்துட்டு வருது அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 1000,000+ மக்கள் வந்து இறந்துட்டாங்க. இனிமேலும் இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனால பொறுத்துட்டு பார்ப்போம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.